Of a very good evening, computer science 11th unit first la chapter 2 fundamentals of computers la number system. So in the number system la introduction enna na the term data comes from the word datum, adhaavadhu data abindra or vaarthai enga endu vandhadu appadina datum abindra or vaarthaiyil irundha vandhuchu, which means a raw fact, adhaavadhu idanude arthangal கொடுத்துருக்காங்க. அதாவது ஒரு டேட்டா அப்படின்னு பார்த்தாச்சுன்னா எல்லா இன்ஃபர்மேஷனும் சேர்ந்தது தான் வந்து நம்ம டேட்டா அப்படின்ட்டு சொல்லுவோம், ஓகேங்களா. அதுக்காக தான் நம்ம டாபிக்ஸே வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஃபண்டமெண்டல்ஸ். ஸோ ஓவர் வியூவாக இது எல்லாமே சேர்த்து என்னெல்லாம் இருக்கும் அப்படின்னு பார்த்தாச்சுன்னா நம்பர் சிஸ்டம்மை பொறுத்த வரைக்கும் நமக்கான நம்பர்ஸ். ஸோ கம்ப்யூட்டர் பொறுத்த வரைக்கும் என்னென்னா நம்பர்ஸ், வேர்ட்ஸ், அதுக்கப்புறம் இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே சேர்ந்தது டேட்டா அப்படின்ட்டு சொல்லுவோம், ஓகேங்களா. ஸோ நமக்கு எப்படி வந்து கம்ப்யூட்டர்ஸில் ஹேண்டில் பண்ணுறோம், என்ன மாதிரியான கோடிங்ஸ், அதே சமயத்தில் ஸோ கம்ப்யூட்டர்ஸ் வந்து என்ன லாங்குவேஜஸ் வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கு அப்படின்றது தான் நமக்கான நம்பர் சிஸ்டம் அப்படின்ற கான்செப்டில் கொடுத்துருக்காங்க. சரி, ஸோ எல்லா தகவலும் சேர்ந்தது டேட்டா அப்படின்ட்டு நான் சொல்லியிருக்கிறேன். ஸோ டேட்டம்ன்ற வார்த்தையிலேருந்து வந்தது அப்படின்றதுக்காக சொல்லியிருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள்ஸ் என்ன சொல்லியிருக்காங்கன்னா நேம், ஏஜ், கிளாஸ், மார்க் அண்டு சப்ஜெக்ட், இது எல்லாமே சேர்ந்தது தான் வந்து என்ன அப்படின்னா டேட்டா, அதாவது ஒரு வேரியபிள்ஸ் அப்படின்ட்டு கொடுத்துருக்காங்க, ஓகேங்களா. ஸோ அந்த வேரியபிள்ஸை எப்படி கொடுத்துருக்காங்க டேபிள்ஸில் பாருங்கள். ஸோ நேம் ராஜேஷ், ஏஜ் 16, கிளாஸ் 11th, மார்க் வந்து 65, என்ன சப்ஜெக்ட்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ் அப்படின்ற ஒரு கான்செப்டில் நமக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ திஸ் இஸ் அ டேட்டா. ஸோ இது எல்லாமே சேர்ந்தது தான் வந்து நம்ம டேட்டா அப்படின்ட்டு சொல்லுவோம், ஓகேங்களா. ஸோ அதனுடைய எக்ஸ்பிளனேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ இந்த அபோவ் எக்ஸாம்பிள் த வேல்யூ அசைன்டு டு 5 டிஃப்ரெண்ட் வேரியபிள்ஸ் ஆர் கால்டு டேட்டா. ஸோ இந்த 5 டிஃப்ரெண்ட் வேரியபிள்ஸ்ன்றதை நமக்கு கொடுத்துருக்காங்க, அதாவது எல்லாமே சேர்ந்தது என்னென்னா டேட்டாஸ் அப்படின்ட்டு நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். வென் த அபோவ் டேட்டா இஸ் ப்ராசஸ்ட் வி கெட் இன் இன்ஃபர்மேஷன், ராஜேஷ் 16th இயர் ஓல்டு, ஸ்டடிங் இன் கிளாஸ் 11th, ஹேஸ் ஸ்கோர்டு 65 மார்க்ஸ் இன் கம்ப்யூட்டர் சயின்ஸ். அதாவது ராஜேஷ் என்றவன் என்ன பண்ணுறாங்கன்னா அவனுடைய வயது 16, அவன் எத்தனாவது படிக்கிறான்னா 11th படிக்கிறான், 65 மார்க்ஸ் எடுத்திருக்கான் எதில் பார்த்தாச்சுன்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ், ஓகேங்களா. இது வந்து ஃபுல்லாக சேர்ந்தது தான் வந்து நமக்கு என்னென்னா டேட்டா அப்படின்ட்டு சொல்லுவோம். நம்ம ராஜேஷ்னு சொன்னால் மட்டும் டேட்டாவாக ஆகிடாது, ஓகேங்களா. ஒருத்தரோட இன்ஃபர்மேஷன்ஸை ஃபுல்லாக சொல்கிறது தான் வந்து என்னென்னா டேட்டாஸ், ஓகேங்களா. சிங்கிளாக சொல்கிறது வந்து டேட்டாஸில் வராது. அதுக்காக தான் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நம்ம ஒரு ராஜேஷன் கொடுத்துட்டு அவன் என்ன படிக்கிறான், எவ்வளோ மார்க் எடுத்திருக்கான், அவன் என்ன சப்ஜெக்ட் படிக்கிறான் அப்படின்றதுக்காக கொடுத்துருக்காங்க, ஓகேங்களா. சரி, ஸோ இப்போது டேட்டாவை எப்படி ரெப்ரசன்டேஷன் பண்ணுவோம், அது எப்படி நம்ம மதிப்பிடுவோம் அப்படின்றதுக்காக கொடுத்துருக்குறாங்க. ஸோ கம்ப்யூட்டர் ஹேண்டில்ஸ் டேட்டா இன் ஃபார்ம் ஜீரோஸ் அண்டு ஒன்ஸ், அதாவது கம்ப்யூட்டர் அப்படின்றதுக்கு நம்ம ஆல்ரெடி கம்ப்யூட்டர்னால் என்னன்னு மட்டும்தான் தெரியும், அது எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்றது நமக்கு தெரியாது. பட் ஆனால் எல்லாருக்குமே வந்து ஒரு லாங்குவேஜஸ்ன்றது வந்து தெரியும். ஸோ நார்மலாக ஹியூமன் அப்படின்னு பார்த்தாச்சுன்னா ஒரு லாங்குவேஜ் வச்சு தான் எல்லோரும் பேசுவாங்க. ஆனால் சிஸ்டமேட்டிக்கலை பொறுத்த வரைக்கும் லாங்குவேஜஸ் அப்படின்றது இருக்குது, என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தாச்சுன்னா அதுக்கு வந்து மிஷின் லாங்குவேஜ் மட்டும்தான் தெரியும், ஓகேங்களா. என்னடா மிஷினுக்கு வந்து ஏதோ லாங்குவேஜ் தெரியும் அப்படின்னா, ஆமாம், சிஸ்டமேட்டிக்கல் ஒர்க்குக்காக கம்ப்யூட்டர்ஸை பொறுத்த வரைக்கும் அதுக்கு மிஷின் லாங்குவேஜ் மட்டும்தான் தெரியும். அது என்ன அப்படின்னு பார்த்தாச்சுன்னா ஜீரோஸ் அண்டு ஒன்ஸ், ஓகேங்களா. இந்த ஜீரோஸ் அண்டு ஒன்ஸ் மட்டும்தான் அதுக்கு தெரியும். ஸோ இதுக்கு தெரிஞ்ச ஒரே ஒரு லாங்குவேஜஸ்னால் இந்த மிஷின் லாங்குவேஜ் மட்டும்தான், ஓகேங்களா. எனி கைண்ட்ஸ் ஆஃப் டேட்டா லைக் நம்பர், ஆல்பபெட், ஸ்பெஷல் கேரக்டர் ஷுட் பி கன்வெர்ட்டட் டு ஜீரோஸ் அண்டு ஒன், அதாவது நீங்கள் எந்த வார்த்தையாக கொடுத்தாலும் லைக் நம்பர்ஸாக இருக்கலாம், ஆல்பபெட்டாக இருக்கலாம், ஸ்பெஷல் கேரக்டராக இருக்கலாம், ஷுட் பி கன்வெர்ட்டட், என்னவாக கொடுக்கும் அது நமக்கு கன்வெர்ட் பண்ணி ஜீரோஸ் அண்டு ஒன்ஸாக தான் கொடுக்கும், ஓகே. அதுக்கு தெரிஞ்ச ஒரே மொழி என்னது, மிஷின் லாங்குவேஜ், ஜீரோஸ் அண்டு ஒன்ஸ், அதாவது அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கும் அப்படின்ட்டு சொல்கிறாங்க, ஓகேங்களா. அது எப்படி நமக்கு கன்வெர்ட் பண்ணி கொடுக்குமா, மிஷின் லாங்குவேஜாக கன்வெர்ட் பண்ணி கொடுக்குமா, அதாவது ஜீரோஸ் அண்டு ஒன்ஸை தான் இங்கே கொடுத்துருக்காங்க. அது இன்னொரு பேர் என்னென்னா பைனரி டிஜிட்ஸ், அதாவது பிட்டுன்னு சொல்லுவோம், பைனரி டிஜிட் அப்படின்றத சொல்லியிருக்காங்க, ஓகேங்களா. இது எல்லாமே என்னது அப்படின்னு பார்த்தாச்சுன்னா
data representations. Okay, sorry. Yeah, bit is short form of binary digit. ஓகேவா, அது வந்து நான் சொல்லியிருக்கேன். அது எப்படி சொல்லுவாங்க அப்படின்னா ஜீரோஸ் அண்டு ஒன்ஸ் அப்படின்னு தான் நாம் சொல்லியிருக்கோம். சரி, இது வந்து என்ன மாதிரியான கலெக்ஷன் பண்ணோம் அப்படின்னா நிப்பிள்ஸாக கலெக்ஷன் பண்ணோம். ஃபஸ்ட்டு எதில் ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னு பார்த்தா நிப்பிள்ஸ், அதாவது 4 பிட்ஸ் பைனரி டிஜிட், 8 பிட் பைனரி டிஜிட், 16 பிட்டு அப்படின்ட்டு தான் கால்குலேட் பண்ணி நமக்கு கொடுப்பாங்க. ஏ கலெக்ஷன் ஆஃப் 8 பிட் இஸ் கால்டு பைட்டு. எத்தனை பிட்டு சேர்ந்தது வந்து பைட்டு அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்கன்னா 8 பிட்டு சேர்ந்தது தான் வந்து என்னதுன்னா ஒரு பிட்டு. ஸோ இட்ஸ் எ ஒன் மார்க். எ கலெக்ஷன் ஆஃப் 8 பிட் இஸ் கால்டு எ பைட். ஸோ எ பைட் இஸ் எ கன்சிடர்ட் ஆஸ் த பேசிக் யூனிட் ஆஃப் மெஷரிங் த மெமரி. அது வந்து எப்படி மெஷர் பண்ணோம் அப்படின்னா சைஸை இந்த பிட்டாக தான் கன்வெர்ட் பண்ணி கொடுக்கும் அப்படின்றத நமக்கு சொல்லியிருக்காங்க. சரி, இப்போ வேர்ட் லென்த் பார்ப்போம். வேர்ட் லென்த் ரெஃபர்ஸ் டு த நம்பர் ஆஃப் பிட்ஸ் ப்ராசஸ்டு பை அ கம்ப்யூட்டர் சிபியூ. அதாவது சிபியூன்றது வந்து நமக்கு வேர்ட்ஸை எப்படியெல்லாம் கன்வெர்ட் பண்ணி கொடுக்கும் அப்படின்னா பிட்டாக தான் ஃபஸ்ட்டு கன்வெர்ட் பண்ணி கொடுக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், எ வேர்ட் லென்த் கேன் ஹாவ் 8 பிட்ஸ், 16 பிட்ஸ், 32 பிட்ஸ் அண்டு 64 பிட்ஸ். ப்ரெசன்டு டே கம்ப்யூட்டர்ஸ் யூஸ் 32 பிட்ஸ் ஆர் 64 பிட்ஸ். அதாவது நமக்கு எல்லா வார்த்தைகளை வந்து எப்படியெல்லாம் கன்வெர்ட் பண்ணிக்கோ அப்படின்னா 8 பிட்டு சேர்ந்தது தான் வந்து நம்ம என்ன சொல்லியிருக்கோம் அப்படின்னா பைட்டு அப்படின்ட்டு சொல்லியிருக்கிறோம். ஓகேங்களா, இந்த 8 பிட்டில் சேர்ந்தது ஃபஸ்ட்டில் எப்படி இருந்ததுன்னா 16 பிட்டாகவும் 32 பிட்ஸாகவும் 64 பிட்டாகவும் கொடுத்துருப்பாங்க. ஆனால் இப்போ இருக்குது என்னென்னா 32 பிட்டு, 64 பிட்ஸு, 128 பிட்ஸு அப்படின்ட்டு நமக்கு என்ன பண்ணிகிட்ருக்கோம், போயிட்டே இருக்கும். ஓகேங்களா, அது நம்ம வந்து மெமரி, அது வந்து என்ன சொல்லுவாங்கன்னா மெமரி சைஸ் அப்படின்ட்டு சொல்லுவோம். உங்களா பிட்டு பைட்டு எல்லாம் வந்து என்னதுன்னா மெமரி சைஸ். ஓகேங்களா, ஸோ இங்கே வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா நமக்கு மெஷர்மெண்ட்டு கொடுத்துருக்குறாங்க. அதாவது பிட்டு பைட்டுனா என்ன, பிட்டுனா என்ன, எவ்வளோ கிலோ பிட்டு, மெகா பிட்டு, ஜிகா பிட்டு எல்லாம் சேர்ந்தது அப்படின்றதாக சொல்லியிருக்கோம். ஸோ பேசிக்காக நம்ம ஃபோனுக்கு யூஸ் பண்ணுங்க இல்லைங்க மெமரி சைஸு, அதுதாங்க வந்து நம்ம பிட்டு பைட்டுன்னு சொல்லுவோம். இப்போ வந்து ஜிபி, டெராபைட் இப்படிலாம் கேள்விப்பட்டிருக்கோம். ஸோ ஃபஸ்ட்லேருந்து நம்ம வந்து யூஸ் பண்ணியிருந்தா வந்து என்னென்னா 2G எம்பி அளவில் தான் நம்ம மெமரி சைஸ்ன்றதை யூஸ் பண்ணியிருக்கோம். அதுதான் வந்து இங்கே முக்கியமானது அப்படின்றதுக்காக இன்ட்டு பண்ணி கொடுத்துருக்குறேன் நான். ஃபஸ்ட்டு பிட்டை எப்படி கால்குலேட் பண்ணால் 0 6 1 தாங்க இருந்தது. அதுக்கப்புறம் வந்தது தாங்க நிப்பில் 4 பிட்டு. ஓகேங்களா, நெக்ஸ்ட்டு வந்தது தான் வந்து என்னென்னா பைட்ஸ் 8 பிட்டு. சரி, பிட்டுன்னு தான் நமக்கு தெரியும், நிப்பில்லாம் வந்து நமக்கு தெரியாது. ஓகேங்களா, இப்போ பிட்டுலேருந்து ஸ்டார்ட் ஆகுது. எத்தனை அப்படின்னு பார்த்தாச்சுன்னா 8 பிட்டு சேர்ந்தது தான் பைட்டுன்னு சொல்லும். ஓகேங்களா, நெக்ஸ்ட்டு கிலோ பைட்டுனா எவ்வளோ சேர்ந்து இருக்கணும் அப்படின்னு பார்த்தாச்சுன்னா 1024 பைட்ஸ் சேர்ந்தது தான் வந்து கிலோ பைட்ஸ் அப்படின்ட்டு சொல்லியிருக்கேன். ஓகேங்களா, 1024 பைட்ஸு. இப்போ மெகா பைட்ஸு 1024 கேபி. கேபி சைஸ் அதாவது ஒரு இமேஜுக்கு இருக்கும் 700 கேபி இல்லை 700 எம்பி அப்படின்றது கால்குலேட் பண்ணோம் இல்லைங்களா, அதனுடைய சைஸு மெமரி சைஸு தான் நம்ம எப்படி மெகாபைட்டாக சொல்லுவோம். அதாவது மெகாபைட் எவ்வளோ இருக்கணும்னா, அதாவது எம்பி எவ்வளோ இருக்கணும்னா 1024 கேபி சேர்ந்தது தான் வந்து ஒரு எம்பி அப்படின்ட்டு நம்ம கால்குலேட் பண்ணுவோம். அதாவது இங்கே 1024ன்றது கேபி எம்பி இப்படி கால்குலேஷன் பண்ணி போயிட்டே இருக்கும். இப்போ கேபி எவ்வளோ இருக்கும் அப்படின்னா 1024 கேபி, அதாவது பைட்ஸ் சேர்ந்தது தான் 1 KB. ஓகேங்களா, அதே மாதிரி 1024 கேபி சேர்ந்தது தான் 1 MP. அதுக்கப்புறம் 1024 எம்பி சேர்ந்தது தான் 1 GB, அதாவது ஜிகா பைட்ஸு கொடுத்துருக்காங்க. 1024 எம்பி அப்படியே நமக்கு ரொட்டேட்டாக வந்துகிட்டே இருக்கும். அதுக்கப்புறம் 1024 எம்பி சேர்ந்தது தான் என்னது, அதாவது டிபி, ஜி அதாவது டெராபைட் அப்படின்ட்டு நாம் சொல்லும். ஓகேங்களா, இதே மாதிரி எல்லா கேல்குலேஷனுக்கும் எது முக்கியமானது அப்படின்னு பார்த்தாச்சுன்னா 1024 அப்படின்ற ஒரு மெஷர்மெண்ட்டு, அதாவது சைஸ் மெமரி ரெப்ரசன்டேஷன், அதாவது டேட்டா ரெப்ரசன்டேஷன்றதுக்காக கொடுத்துருக்காங்க. சரி, கம்ப்யூட்டர் மெமரி, மெயின் மெமரி அண்டு செகண்டரி மெமரின்ட்டு ரெண்டு இருக்குங்க. நமக்கு வந்து கம்ப்யூட்டர் மெமரியில் எத்தனை இருக்குது அப்படின்னா மெயின் மெமரி அண்டு கம்ப்யூட்டர் மெமரி அப்படின்ட்டு ரெண்டு இருக்குது. ஓகேங்களா, இட்ஸ் அது எப்படி வந்து ரெப்ரசன்டேஷன் பண்ணோம் அப்படின்னா கிலோபைட்ஸ் கேபி ஆர் மெகாபைட் எம்பி
decimal system அதாவது 1 கிலோ அப்படின்ற நாம மெஷர்மென்ட் எடுத்துக்க கொடுப்பாங்க ஓகேங்களா 1 கிலோன்றது அப்படிங்கிறது 1000 சைஸ் சைஸ்ன்றத மெஷர்மென்ட் கொடுப்போம் அது 10 பவர் ஆஃப் 3 அப்படின்றதுக்காக நமக்கு கொடுத்துருப்பாங்க இது பைனரி சிஸ்டம் வரும் ஸோ இதை பார்த்து டீஃபான கிளாஸ்ன்றது நம்ம மெஷர்மெண்ட்டு இன் ப்ளஸ் எப்படியெல்லாம் வந்து நம்ம கேல்குலேஷன் பண்ணுவோம் அப்படின்றதாக அடுத்தடுத்த கிளாஸஸில் பார்ப்போம் ஓகேங்களா இங்கே இருக்கிறது வந்து மெஷர்மெண்ட் வீடியோ மட்டும்தான் எவ்வளோ பைட்டுன்றதுக்காக நமக்கு கேல்குலேஷன் பண்ணி கொடுத்துருக்காங்க ஸோ நெக்ஸ்ட்டு வந்து என்ன அப்படின்னா இதனுடைய சைஸ் எப்படி நாம் மெகாபைட்டு ஜிகாபைட்டு டெராபைட்டு அப்படின்றத பார்த்துருப்போம் இப்போ வந்து நம்ம எதெல்லாம் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னு பார்த்ததுன்னா டெராபைட் வரைக்கும் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம் பீட்டாபைட்டு எக்ஸ்ட்ரா இதெல்லாம் வந்து அடிஷ்னல் மெமரி சைஸ் ஓகேங்க நம்மளுக்கு தெரிஞ்சதான் வந்து ஜிபி சைஸ் தான் நமக்கு தெரிஞ்சிருக்கும் இது வந்து எல்லாமே டேட்டாவை எப்படி ரெப்ரசன்டேஷன் பண்ணோம் அப்படின்றதுக்கு 2 பவர் 10 அப்படின்றதுக்காக ஒவ்வொரு இதுவும் போயிட்டே இருக்கும் கிலோபைட்ஸு மெகாபைட்ஸு அப்படின்றதுக்காக இதுதான் வந்து இதை முக்கியமான பாயிண்ட் பண்ணி கொடுத்துருவாங்க இது வந்து 1 மார்க்கில் கேட்கக்கூடிய ஒரு டேட்டா ரெப்ரசன்டேஷன் ஓகேங்களா சரி நம்ம ஜிகாபைட்டு டெராபைட்டுன்றோம் ஸோ இதை எப்படி வந்து கேல்குலேஷன் பண்ணுறாங்க எப்படி டிஃபர் பண்ணுறாங்க அப்படின்றத பார்ப்போம் ஸோ பைட்ஸ் ஆர் யூஸ் டு ரெப்ரசன்ட் கேரக்டர் இன் எ டெக்ஸ்ட் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கோடிங் ஸ்கீம் ஆர் யூஸ் டு ரெப்ரசன்ட் த கேரக்டர் செட் ஆஃப் நம்பர்ஸ் த மோஸ்ட் காமன்லி யூஸ்டு கோடிங் ஸ்கீம் இஸ் அமெரிக்கன் ஸ்டாண்டர்ட் கோட் ஃபார் இன்ஃபர்மேஷன் இன்டர்சேஞ்ச் அதாவது ஆஸ்கி கோடு அப்படின்றத சொல்லுவோம் இது வந்து ஃபண்டமெண்டல் லாஜிக்ஸில் இதை அடி கேட்பாங்க இது வந்து ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ்லும் கொடுத்துருக்காங்க இது ஏன் ஆஸ்கி கோடிங்கன்னா ஸோ கொடுக்குற எல்லா நம்பர்ஸும் வந்து ஆஸ்கி கோட் ரெப்ரசன்டேஷனில் தான் நமக்கு கேல்குலேட் பண்ணி கொடுப்போம் அதாவது மெமரி ரெப்ரசன்டேஷனும் கொடுப்பாங்க அதாவது பைனரி கோடிங்னு சொல்லுவோம் ஓகேங்களா எல்லா ப்ரோக்ராமும் வந்து ஆஸ்கி கோடிங் அப்படின்றது தான் நமக்கு ரெப்ரசன்டேஷன் பண்ணி கொடுக்காங்க அதுக்கு தான் வந்து பேசிக்காக நமக்கு என்னென்னா இங்கே ஆஸ்கியை வந்து மென்ஷன் பண்ணி கொடுத்துருக்குறாங்க இப்போது பைனரி வேல்யூ வந்து 0 to 125 இது வந்து என்ன இது வந்து ஸ்பெசிஃபிக் கேரக்டர்ஸ் மட்டும்தான் இதை நமக்கு அனலைஸ் பண்ணி கொடுக்கும் ஓகேங்களா இது இப்போ இங்கே கொடுத்துருக்க 32 48 எல்லாமே வந்து எதில் பேஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆஸ்கி கோடு ரெப்ரசன்டேஷன் பண்ணி தான் நமக்கு கொடுத்துருக்காங்க ஓகேங்களா எல்லா ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்லேயும் ஆஸ்கி அதாவது இந்த அமெரிக்கன் ஸ்டாண்டர்ட் கோட் ஃபார் இன்ஃபர்மேஷன் இன்டர்சேஞ்ச் பேஸ் பண்ணி தான் நமக்கான கம்ப்யூட்டர் வேல்யூஸ்ன்றத கொடுத்துருக்காங்க ஓகேங்களா ஸோ நெக்ஸ்ட்டு டாபிக் வந்து அடுத்த கிளாஸில் பார்ப்போம் தேங்க்யூ